NH whole square. संध्या रघुनाथ केमिस्ट्री लेक्चरर केमिस्ट्री बुक पाते संध्या संध्या ने सोली ट्रकर ये ना इप्पे वोर वोर मनोलोयाली इनके कारणों इवर वाक्य लसंजय उरे उरे अनागरी माना सेल दा सेवेंटी एट सेवेंटी नाइन एटी एटी वन 82, 83, Mamanjo, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, என்ன இது ஃபர்ஸ்ட் நைட் தோத்துற கூடாது ஜெயிச்சே ஆகணும் 99 இது என்ன மேட்சா ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இங்க வாங்க வர பரவல பரவல போதும் போதும் அட நீ வேறமா வர்க் அவுட் பண்ணி கை காலெல்லாம் புடிச்சுக்கிச்சு ஐயோ இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தேவையில்ல செக்ஸசைஸ் தான் தேவை ஓ நான் ஃபுல் மூட்ல இருக்கேன் பேசாத அந்த பால் எடு அம்மா ஹலோ இது என்ன வில்லன் மாதிரி பில்ட் அப் நான் உங்க வைஃப் தானே உரிமையா எடுத்துக்க வேண்டியதானே தளுங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஸ்டார்ட் தோ ஆரம்பிச்சிர வேண்டிய ஒரு நாட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா வேஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட் ஃப்ளாப் ஹலோ ஃப்ளாப்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது நான் டிசைட் பண்ணனும் ஓ கிட்ட வாங்க ஐயோ கத்தாதீங்க வெளியே என்ன தப்பா நினைக்க போறாங்க நல்ல வாதியாரு நான் சொல்லி தரேன் படுங்க ஃபர்ஸ்ட் நைட்ல கை காலுக்கு வேலை எல்லாம் கம்மி ரெண்டு தான் முக்கியம் ஒன்னு நெஞ்சு இன்னொன்னு இந்த மஞ்சு இந்த நெஞ்சு பூரா மஞ்சு மஞ்சுன்னு ஃபீல் பண்ணணும் அஞ்சு வார்த்தை ரொமான்டிக்கா பேசணும் இந்த பொட்டு எப்படி இருக்கு இந்த ஜிம்மிக்கு எப்படி இருக்கு இந்த மச்சு எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கணும் நீ லைட் ஆஃப் பண்ணு சின்ன கரெக்ஷன் என்ன எனக்கு வெளிச்சம் தான் பிடிக்கும் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆன் ஓ
எனங்க ம் இவன் என் ஃப்ரெண்ட் ரங்கநாயகி ஹலோ ஹலோ கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கா இங்க ரெண்டு செமினார் இருக்கா 1 வீக் இல்ல 10 டேஸ் ஆகுமா நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணட்டோனு கூட்டிட்டு வந்திருக்க இவர்தான் என்னோட பத்தி இவர பத்தி தான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பனே ஓ காலேஜ் லெக்சரர் ஓகே நீங்க பேசிட்டுங்க ம் சரி காலேஜ் லெக்சரர்னு சொல்றா ஆனா பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கா ஹலோ ஆ வந்தாச்சு என் ஃப்ரெண்ட் மஞ்சு வீட்ல தான் தங்கி இருக்கேன் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு நோ ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஓகே என்னடி எத்தனை ஃபோன் கால்ஸ் நின்னா உட்கார்ந்தானு விசாரிச்சிட்டே இருக்காரு என்ன விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல ஒரு வாரம்னா சும்மாவா அவ்வளவு பிரியமா பிரியம்னு சொல்லலாம் வேற ஒண்ணும் சொல்லலாம் என்னன்னு அவருக்கு தினமும் நான் வேணும் பொழுதன்னைக்கு வேணும் அதான் என்னால முடியலையா ஆமா உன்னால தான் முடியல உன்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு என்கிட்ட மிஸ்டேக்கா ஆமா உன்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா உன்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு முதல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணு நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணுமா உங்களால முடியல நீங்க தான் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் சகம் தேவைப்படுதா இனிமே உனக்கு இந்த ஆசைய வரக்கூடாது குண்டல காச்சு என்ன ரெண்டா தெரியுற பாயா உன்னை ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன் ஏய் பொறுப்புள்ள பொண்டாட்டி மாதிரியா நீ பேசுற நீ கட்டின புருஷனியா மரியாதை இல்லாம பேசுற நீ புருஷனையா நீ பொறம்போக்கு பட்ட பகல்ல இப்படி குடிச்சிட்டு வந்து கும்மால போட்டுட்டு இருக்க குடும்ப நேரத்த வந்தியா இல்லையா குடிய கெடுக்க வந்தியா யானி ஏய் குடிய பத்தி நீ பேசாத அது ஏன் பர்சனல் நீ மட்டும் என்ன நல்ல மஞ்ச பூச்சிக்கிற பவுடர் அடிக்கிற நெத்தி நிறைய நெலா சேச்சு பொட்டு வச்சிக்கிற அத நான் கேக்குறனா அது எப்படி ஓம் பர்சனலோ இது ஏன் பர்சனல் குடிக்கிறியா கோட்ரு பையில வச்சிருக்க ஆளுக்கு பாதி போடுமா ஷேர் பண்ணி ஷேர் தானே ஷேர் பண்ணலாம் இப்ப நான் பண்றேன் பாரு என்ன ஆள காணும் பயந்து ஓட்டாளா முழுங்க பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்குறேன் அது தொடங்குறேன்னு சொல்லி என் கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கியா என்னைக்கு சுயமா சம்பாதிச்சு 5000 ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு வரியோ அன்னைக்கு வா இல்ல உன் கார வெட்டிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ
அடி பாவி அடிச்ச போதையெல்லாம் இறக்கிட்டே அடி ரங்கநாயகி நான் கிளம்புறேன் ஈவினிங் பார்க்கலாம் இந்த டிஃபன் ரகு ரங்கநாயகி லஞ்ச் பண்ணிடுவா சரி வீட்லயே சாப்பிடுங்க வெளியில போய் சாப்பிட கூடாது சரியா சரி நான் கிளம்புறேன் ஏய் ஒன் செகண்ட் ஆபீஸ் லீவ் கேட்டியா ஐயோ உங்க காலேஜ் லீவுனா இந்த கம்பெனி லீவ் விட்டுருவாங்களா நான் லீவ் போட முடியாது பை ஏய் மஞ்சு என்ன ப்ராப்ளம் ஒரு டூருக்கு சேர்ந்து போலனா கூட லீவ் இல்ல அது இல்லங்கற என்ன பண்றேன்னு தெரியல அதா எதையும் ஆசைப்பட்ட உடனே நடத்திடணும் அப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும் சரிங்க ஓகே ஓ சாரி ஏ இல்ல நான் என்ன பண்ணலாம்னு வந்தேன் செமினார் கிளம்பணும் சாரி கசங்கிடுச்சு அதான் என் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல சூடா இருக்கு நீங்க வேணுனா பண்ணிக்கோங்க பரவாயில்லைங்க நீங்க பண்ணிட்டு கொடுங்க ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு இங்க யாராவது செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியுமா செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னா யாருக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு அவருக்கு தாம்பத்தியத்துல ஒண்ணும் முடியாதுன்னு எங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாரு இங்க சென்னையில பெரிய டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணா அவருக்கு குணமாகாதா ஏதாவது நல்லது நடக்காதான்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்க மனசு வச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் I'll try. டாக்டர் ராமு ரெட்டின்னு நல்ல டாக்டர் நீங்க சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் இந்த வீக்லி வாங்கிடலாமா கண்டிப்பா வாங்கிடலாம் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துடலாம் ஆனா இப்போ உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை என்ன அவரால் தான் எதுவும் முடியாது அவர் மைண்ட் செட் ஆயிட்டாரு இதுக்கு மேல நீங்க அவரை நம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க எவ்வளவு கொதிச்சு போயிருக்கீங்க என் நிலைமைய நீங்க தான் ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நானே கொடுக்குறேன் எனக்கு முடிஞ்சிருச்சு நீங்க பண்ணிக்கோங்க நீங்க டாக்டர் பத்தி கேட்டத என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன் இந்த வீக்ல அப்பாயின்மெண்ட் வாங்கங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடாதா உங்களால முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதா ஐல் ட்ரை Mm-hmm.
என்ன சார் பயங்கர யோசனையில இருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட் இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறா? அதேனா இன்னும் 1 வீக் அவ்வளவுதான். அவள போய் ஹாஸ்டல்ல எங்க தங்க சொல்ல வேண்டியதானே? என்ன உங்க சைடுல இருந்து கெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் வந்தாலும் கணக்கே பார்க்காம செலவு பண்றீங்க. ஏ ஃப்ரெண்ட் வந்து 2 நாள் கூட ஆகல அதுக்குள்ள கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ये देखो कौन का पाक रहेंगे वादी आ रही ये देखो बाप इंगला मैं टाइड आ रखा है ये ना टाइड ना दूर आ रखा है ये दूर है दूर है माँ अदल ले पन्नू मिला सोलो मिला है दूर अदा पीरियड्स उनका लेका पीरियड्स आ अंदर मारी जेंस को रख तेरी माँ अंदर नेहरत लाऊंगे के टाइड और माद्री आयडो ये ना वादी आ रही रेल मीटिंग ला उनमें ये निकालना लो साइंटिस्ट लानोंस पन्ना पोरांगे अन्य की ये लल जेंसु लीव डर का पोरांगे जेंस पीरियड लीव ओ आपने या आमा अपो निंगा टाइड आर किंगा आपने एक प्रश्न उंगल केर का आमा சொல்லுங்க ஆம்பளைங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா இப்போ சொல்லுங்க ஆம்பளைங்களுக்கு அந்த 3 நாள் இருக்கா? இப்போ சொல்லுங்க ஆம்பளைங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கா? ஐயோ மஞ்சு ஆம்பளைங்களுக்கு பீரியட் நேரம் காலம் ராத்திரி பகல்னு எதுவுமே கிடையாது. எனி டைம் ரெடி அது ஆம்பளைங்களோட ஸ்பெஷாலிட்டி. இனிமே இப்படி எல்லாரும் ரீல் விடுவீங்களா? இப்படி ரீல் விட்டதனால தானே இவ்ளோ டிஃபரண்டா அமைஞ்சது. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணனும். என்ன சொல்லுங்க? என் ஹஸ்பண்ட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். ஓ என்ன ப்ராப்ளம்? அதை ஏன் கேக்குறீங்க? இங்க பாருங்களே. என்னது? அவரால எதுவும் முடியல. அவர் அன்ஃபிட்னு டாக்டர் டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா நான் ஆக்டிவா இருக்கிறதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதும் அவர் கூடவே கூடாதுங்கிறாரு. அதை ஏன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கோவத்துல சூடு போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டார்ச்சர்னா இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு. எப்பேற்பட்ட டார்ச்சர் தெரியுமா? ஸ்ட்ரைட்டா கொடுமை பண்ணா கூட தாங்கிக்கலாம். ஆனா இங்க பாருங்க. இந்த மாதிரி தொட்டாரா? இப்படி தொட்டாரா? தொட்டாரா? நான் கூட நினைச்சேன் அவருக்கு மேல ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னு. இப்படியே தொட்டாரா? திடீர்னு உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கான்னு என்ன அரைஞ்சிட்டாரு.
நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கறன்னு சோடு போட்டுட்டாரு. ஆமா இந்த தழும்பு போயிடுமா? போயிடும். தொட்டு பாருங்களேன், இது சரியாயிடுமா இல்லையான்னு பாருங்களேன். நீங்க கூட சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க வேண்டியிருக்கும். மச்சான் வாடா, புத்தர் போதி மரத்தடியில உட்கார்ந்தாரு. நீ மாங்காய் மடை நச்ச அத மாமரத்தில பத்திருக்கியா? ஏண்டா மச்சான் விருப்ப பேசுற? அட என் பொண்டாட்டி அடி என்ன அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டா. ₹5000 பணம் வேணுமா? நான் எங்கடா போவேன்? கேள்விப்பட்டுதான் மச்சான் வந்தேன். மச்சான் நேர்மையா போனா பணம் நம்மள ஃபாலோ பண்ணாது. குறுக்கு வழியில போனதா பணம் நம்மள ஃபாலோ பண்ணும். புரியலையாடா? உன் வாழ்க்கை உன் கையிலன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உன் வாழ்க்கை மத்தவங்க கையிலங்கிறேன். நானே அடிபட்டு புண்ணாயி உட்காந்துருக்கடா. அடிபட அடிபட ஐடியாவே வரும் மச்சான். விஷயத்த விளக்கமா சொல்ற, இல்ல நீ அடிபட போற மச்சான். உன் வாழ்க்கை மத்தவங்க கையிலங்கிறது, நீ கையிலேக ஜோசியில ஆயிடுங்கிறேன். என்னடா உனக்கு பாதி ரேகையே காணோம் ரகு? என்னங்க? என்ன வேணும்? ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. ப்ளீஸ், ஹலோ ஹலோ, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? மஞ்சுதான் வீட்டுல இல்லைல்ல, உங்களோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு தோணாதா? சாரி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்ல. நானும் அலையிற பொண்ணு கிடையாது. எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. உங்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறதுல தப்பா? தப்பு தாங்க. எப்படி தப்பாகும்? ஒரு ஆம்பள சரியா இருக்கானா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவன் சரியா இல்லைன்னா பொம்பளைங்க மேல தப்பு சொல்றாங்க. அவனுக்கு எந்த சுகமும் வேணாம், பொம்பளைங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கணுமா? இது என்ன விதத்துல நியாயம்? அதெல்லாம் ரைட்டு, ஆனா நான் மட்டும் என் ஆசையை தீர்த்துக்கிறதுனா தப்பா? தப்பு தாங்க, நான் மஞ்சுவோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். நீதான் நீங்க மஞ்சு, மஞ்சு இன்னும் கோவமா இருக்கியா? என்ன நம்ப மாட்டியா? சரி, அதெல்லாம் விடு. நான் மூணு நாள் மூணு நாள்னு சொன்னல, அது இப்போ இல்லை.
நீங்க இன்னும் அந்த ரங்கநாயகி தான நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன வளர்ற? எனக்கு தெரியும். அந்த ரங்கநாயகி தான நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏனா நான் பழசு, அவ புதுசு. ஏய் எல்லத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திரும்ப திரும்ப என்ன தப்பு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியும். சைலதிய செஞ்சிட்டு திரும்ப திரும்ப என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? சத்தியமே மேல தப்பே கிடையாது. அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அட நான் கன்வின்ஸ் ஆகி நீங்க எப்ப கூட்டாலும் நான் வரணும். ஏய் திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன். நடக்கறதே வேற. என்ன பண்ணுவீங்க? ஏய் சொல்லி பாரு. இப்பவே சொல்லுவேன். என்ன நம்பி வந்த ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கி தனமா நடந்த ஆளு. सॉरी मंजू, ना ये तो कोवत लड़चिता, प्लीज, ना सोलर तो केल मंजू, ये निमी बोर बोर तो कुड़े ना उनके लिए पैसा मटे, मंजू प्लीज पुरंज को, मंजू, इंगे पर, मंजू, डोंट टच मी, मंजू प्लीज, अन्न कलमला, ये निमी ये तो पैसा बैठा, मच्छा ये ना नंदु ना, यो, काई नीट या नंगे चार्ज चप्पे यो के दर्ज बचिया மஞ்சே வாமா போல மஞ்சு 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 ப்ளீஸ் மஞ்சு 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 நம்பி வந்த ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கி தனமா நடந்துட்ட ஆள் தான நீங்க? யோ அந்த பொண்ணு யாரு? உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட். அடுத்தவன் பொண்டாட்டி. அவகிட்டயே கேவலமா நடக்கறீனா? உன்ன போல கேவலமானவனே யார் இல்லையா? நீங்க புரியாம பேசுறீங்க. நான் சொல்றது கேளுங்க. அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. ஏயா நான் நல்ல குடும்பம், அதனால உன்னை இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வையா போன். ஹலோ ஹலோ எஸ்கியூஸ் மீ சார். எஸ் நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன வேலை சார்? கூட்டணும் பெருக்கணும் சமைக்கணும் துணி துவைக்கணும். ये वाला संभला सा? मुआयरा कुड़ला। यारा दिल कंगला? ना आधे का कदा सर्वंदर के। नींगला? पाता पढ़ी केरे पढ़ने मरे रखे? करेक्ट सा। ना प्लस टू पढ़ चुके हैं। बट इन द केमिस्ट्री मटु बारे भी माटेंगे तो। अतः को? बीटी वाला पाता केमिस्ट्री वंदर मा? सर, केमिस्ट्री कौनसी ना वरो? ये அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க வீட்ல வேலை செய்யலான்னு. சாரி. நீங்க படிக்கிற பொண்ணு. இங்க வீட்டு வேலை எல்லாம் பார்க்க வேணாம். நீங்க கிளம்புங்க. சஸ் ப்ளீஸ். கெமிஸ்ட்ரியில நான் 200 வாங்கணும். வீட்டு வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி. நான் ஃபீஸ் கேட்கல. ஆனா நீ வீட்டு வேலை பார்க்க கூடாது. சார். போஸ்ல எனக்கு டியூஷன் வேண்டாம். வேலைக்கு நீங்க சம்பளம் கொடுங்க. டியூஷன் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன். இந்த டீல் எனக்கு ஓகே சார். டீல்? என்ன டீல்? ना वीट वाला पाकर हैं, नींग संभल कुड़ का बैंडा, आधुक बदला ट्यूशन सेली कुड़ंगे। सरी, उंगले पढ़ी पे लड़ कर इंटरेस्ट नाला इंदर डील करना बत करा, कलमंगा, नाले को एंजॉय करना। थैंक यू सर, थैंक यू वेरी मच, थैंक यू। सर, कंफर्म देने, ना नाले की बारे में, मारो मटिंगले। ओके, कंफर्म। ओके। इंदा मनी केट बुक से देने। केमिस्ट्री, हमें इंदर बुक दामा। Thank you, ma. Thank you so much. रोम्बा कष्टपटे ना इधर वांगी टू अंदर के नल्ला पढ़ी किनो, सरिया? कंडी नल्ला पढ़ी ची पेरी आला वरनो. Thanks, ma. निच्छी माना नल्ला पढ़ी पमा. बीट वेल सेंजी ना वांगी टू अंदर के नल्ला पढ़ी मा. Okay, ma. Good evening, sir. Good evening. Sir. ना उल्ला इलाके क्लीन पनीट वंदर रहे?
சிற்பம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் அதையே சமைக்கிறேன் சப்பாத்தி குருமா ஓகே சார் சார் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சரி டியூஷன் வேண்டான்னா நீ விடவே போற சரி வா எந்த ஸ்கூல் படிக்கிற? மலர் மெட்ரிகுலேஷன் சார். மலர் மெட்ரிகுலேஷன். கெமிஸ்ட்ரி யார் எடுக்கறவனுக்கு? சிவகுமார் சார். சிவகுமார். சரி போடு. இந்தங்க. That's it for today. Okay. Okay, sir. Na kalam rahe, sir. Okay. Thank you, sir. Okay, bye. Ma. Yeah. Hello. இப்ப ரொம்ப நிம்மதியா இருப்பீங்களே? ஹாப்பியா இருப்பீங்களே? प्लान பண்ணி என்ன வெளிய அனுப்பிட்டீங்கல்ல ஏய் நான் நிம்மதியா இருப்பேன் எப்படி வேணா இருப்பேன் ஓ முட்டாள் தனத்துக்கு நான் ஆளாக முடியாது நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தெரியும் கூப்பிடுங்க அந்த ரங்கநாயகியே கூப்பிடுங்க கூப்பிறேன் டேய் அந்த ரங்கநாயகி இன்னிக்கே கூப்பிறேன் அப்போ நான் உங்க வைஃப் இல்லல இல்ல அம்மா நிறைய கை வரணும் கை நிறைய காசு வரணுமா ஆ ஒரு பார்ட்டி வருதுடா கொஞ்சம் தள்ளி உட்கார்றா அது கிட்ட மீட்டர் போடுவோம் தள்ளி உட்கார்றா அம்மா வாங்கம்மா கை ரேக பாக்கணுமா அம்மா ஆமாங்க அம்மா அம்மா உட்காருமா உட்காருமா ஆ உட்கார் எங்க உங்க கை நீட்டுக்குமா
குருவுனா 1 லட்சம் தர மாட்டேங்க. அடியே குண்டல கேசி. என்னங்க எல்லாரும் உள்ளங்கைய தான் பாப்பாங்க, நீங்க புறங்கையும் பாக்குறீங்க. இந்த மூணு மோதிரம் போட்டுருக்கே இதுதான் பிரச்சனை. என்னங்க சொல்றீங்க? இந்த மோதிரம் வாங்குனியே பூஜை அறையில வச்சியா? இல்லங்க. அதான் அதான் மிஸ்டேக். இந்த மூணு மோதிரத்தியும் தேனிலியும் பாலிலியும் பன்னிரலியும் மிஸ் பண்ணி அதுல மோதிரத்தை போட்டு அம்பாளாண்ட வச்சி 24 நேரம் கழிச்சி அத உருகேத்தி நல்ல பவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மோதிரத்தை நீ போட்டனா நீ நினைச்ச கலர்ல எல்லா ப்ளௌஸுக்கும் ஒரு புருஷ வந்து பட்டு புடவ இல்ல பாரின் புடவையே எடுத்து கொடுப்பான். நீ என்ன பண்ற? இதுக்கு ஒரு பீஸ் ஒரு 500 ரூபாய் கட்டிட்டு போற. பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்களே. 500 ரூபாயா? என்னங்க ये मोदर तेरे कुड़करे ये न नंबी निगे उराई नो रुपा पनों कुड़का माटिंगला इंदंगे दामा इधर अम्मा लड़ने वाली करे नाले की मरक कम कंटीपा उन्दे वाई किनो नाले की नावरुम बोधु उंगा दर्चन योंगा पनमो ना कुड़ते डरे कुड़ते टी ये मोदर ते वांगी टपेड रे ना वारेंगे फाइट वामा நீங்க நீங்க டியூஷனே சொல்லி கொடுக்கலனாலும் நான் வீட்டு வேலைய பாப்பேன். என்ன மஞ்சு, நீ பாட்டுக்கு சண்டை போட்டு போயிட்ட. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன், என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? ஹோட்டல்ல தான் சாப்பிடுங்க இல்ல சாப்பிடாம கிடந்து சாவுங்க. எனக்கு என்ன வந்தது? என்ன சார், இன்னும் நல்லாவே இருக்கீங்க? டேப்லெட் போட்டீங்களா? தைலம் அது தேய்ச்சிங்களா? ஐயோ, தைலம் பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து தடவிக்க வேண்டியதானே? இதுக்கு ஒரு ஆள் வேணுமா?
சொல்லுங்க சார். சாரி சந்தியா, ரொம்ப தலைவலி, டல்லா இருந்தது. திடீர்னு உன் கைப்பட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா அவ வேற வீட்டுல இல்லையா, அதனால தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல சார். இதுக்காக கோச்சுக்கிட்டு டியூஷனுக்கு வராம இருந்துடாத, நாளை இருந்து வந்துரு. ஓகே சார், நாளைக்கு வந்துடுறேன் சார். ஏதோ பிளக்கிற மோதிரத்தை என் பையன் கிட்ட நல்ல மோதிரம்னு சொல்லி 1000 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கன்னு தேடுறது சேட்டு? இங்கதான் எங்கேயாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. அதோ சேட்டு, என்ன தர? இதோ இந்த பசங்க தான். வாங்க சார். அவங்க தானே? எனக்கு வரணும். எந்திரிங்கடா. ஏண்டா சேட்டு, ஈனா வன வந்தா கவரி மோதிரத்தை கொடுத்து நல்ல மோதிரம்னு சொல்லி வித்து ஷேர் பண்ணுவீங்கடா. இப்ப எங்க தூங்க போறா? உங்களை அடிச்சு தொங்க விட போறோம்னா. டியூஷன் வேணா கிளம்பு. சார், நான் கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு. ஏன் சார்? சந்தியா, நான் நேத்து உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கேன். இன்னைக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ தயவு செஞ்சு போயிடு. ஓகே சார். சந்தியா, என்னை விட்டு நீ போக கூடாது. லைஃப் ஃபுல்லா நீ எனக்கு வேணும். சந்தியா, என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினு தெரியுமா? நீ ஒருத்தி தான் என்ன புரிஞ்சுக்கிட்டவா? சந்தியா, என் லைஃப்ல எல்லாத்துக்குமே நீ தான் வேணும். நீ கிளம்பு சந்தியா,
நிஜமாதா, நீ ஏன் சந்தியாவா மாறிட்ட? எனக்கு இது புது சந்தியா. நீ போயிட்டு வா. நாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் சந்தியா? சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம் நில்லு. சந்தியா, என்ன சந்தியா? ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ், எத்தனை மெசேஜ், எத்தனை ஃபோன் கால், வாட் டு ரெஸ்பாண்ட் யார்? வாட் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. இப்படி சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? இதை பாரு, முதல்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்த. காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு அப்புறம் அம்மாவுக்கு மருந்து வாங்கினு சொன்னால அதையும் வாங்கி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் சார், தேங்க்ஸ் அ லாட். உள்ளவா சந்தியா. அப்புறம் எக்ஸாம்ஸ்ல எப்படி பண்ண? ரொம்ப நல்லா எழுதிருக்கேன் சார். நான் மார்க் பண்ணி கொடுத்த क्वेश्चंसலாம் வந்துச்சா? 80% நீங்க சொன்ன மாதிரியே வந்திருக்கு. சரி, நாளைக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குல? ஆமா சார். சரி வா. நாளைக்கு எக்ஸாம்ல அதெல்லாம் ஷுவராக வரும். ஓகே ஓகே சார். யா, அண்ட் இது ரெண்டும் ஓகேவா? ம், இந்தா நான் கிளம்புறேன் சார்.
நான் டியூஷனுக்கு தான் வரேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ட்யூஷன் தான் நடக்குதுல்ல. சந்தியா, எஸ், வெளிய தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. சந்தியா, இது அநாகரிகம். சந்தியா, என்னைக்கு உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவா ஒரே நாகரிகம் வருதோ அன்னைக்குதான் எது அநாகரிகம்னு டிசைடே பண்ண முடியும். அது வரைக்கும் அநாகரிகம்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. ஹலோ, நான் மஞ்சுவோட பிரதர் பேசுறேன். சொல்லுங்க. மஞ்சுவுக்கு கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்க, நீங்க வந்து சாட்சி சொல்லணும். என்னது, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காளா? சாரிங்க, இவ்வளவு தூரம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவசரப்பட வேண்டாம், நான் வந்து பேசிக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. ஐயோ, நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு டைவர்ஸ்க்கு மட்டும் போயிடாத. போகாம என்ன செய்யறது? அந்த அயோக்கிய கூட சேர்ந்து வாழ சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரி அவர் அயோக்கிய கிடையாது. நான் தான் தப்பு செஞ்சேன். ஏன் சிச்சுவேஷன் அப்படி? என்னடி சொல்ற? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லு. நடந்ததையெல்லாம் நீ மறந்துட்டு அவர் கூட சந்தோஷமா நீ இருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டத கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்த. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அவர் கூட சந்தோஷமா இரு. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தானா? மஞ்சு. மஞ்சுவா? புரியலையே. உங்க வைஃப் மஞ்சு பேசுறேன். ஏன் வைஃபா? சாரிங்க, அவசரப்பட்டு உங்களை தப்பா பேசிட்டேன். இப்பதான் என் ஃப்ரெண்டு ரங்கநாயகி வந்து உண்மையெல்லாம் சொன்னா. ஓ, ரங்கநாயகியே சொல்லிட்டாளா? அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆச்சா? ஆமா. நோ, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு சொன்னதுதான் கேட்டேன்.
இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் சொல்றதான் கேக்குற. நீ என்னைக்குமே உன் புருஷனை நம்பவே இல்ல. சாரி பாய். ஹலோ உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தான் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டு வரியா? ஜஸ்ட் a minute சார். சார் நீ ஏன் வாழ்க்கையில இவ்வளவு லேட்டா வந்த? நான் கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்போ ஒண்ணு லேட் ஆகல. எல்லாமே நடக்கத்தானே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா தொடறதே, கொஞ்சம் கொஞ்சமா நீ எனக்கு சொந்தமாகணும். என் சந்தியாவா மாறணும். பிளீஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பிளீஸ் சந்தியா. நடந்திருக்கு.
தயவு செஞ்சு அவகிட்ட போயிட்டு எதையாவது சொல்லி நான் கெட்டுட்டேன் மாறிட்டேன்னு எப்படி வேணா சொல்லிக்கோ. அவளே நீ டிவோர்ஸ் பண்ற மாதிரி நீ என்ன வேணா ப்ளே பண்ண ப்ளீஸ். எனக்கா இந்த ஹெல்ப் பண்றா. இத பாரு, மஞ்சு பண்ணது தப்பு, ஆனா நீ பண்றது குற்றம். உன்னால ஒரு படிக்கிற பொண்ணோட லைஃபும் ஓ ஒய்ஃபோட லைஃபும் கெட்டுறோம். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. ஐயோ ஹேய், உனக்கு நல்ல பொண்ணாடி கிடைச்சிட்டா நீ அப்படிதான் சொல்லுவ? ஏன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஃப்ரெண்ட் ஆச்சின் ஹெல்ப் கேட்டேன், பண்ணா பண்ணு பண்ணாடி போடா, நான் பாத்துக்கிறேன். டேய் ரகு, பாட சொல்லி தர வந்தாண்டா வாத்தியாரு, தப்ப பண்ணி நீ பாடத்தை கத்துக்காத. ஏய் சிந்து, எப்படி வந்த? ஏய் சந்து சோம்பேறி, நான் 6 மணிக்கே வந்துட்டேன். இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருக்க? நான் வந்து உன் தம்பியை தான் பாத்துட்டு இருந்தேன். என் தம்பியா? எங்க போய் பார்த்த? அத ஹால்ல ஒன்னு உட்கார்ந்திருக்கல, அத தான் பார்த்தேன். அவன் தம்பி இல்லடி, என் ஃப்ரெண்ட் கேபால். என்னடா தம்மா துண்டு பசங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க? உன்னை நான் கரெக்ட் பண்ணனும். ஏந்திரி 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 ஏந்திரி. ஏய் சும்மா இருடி. ஏந்திரி படுத்துறாள. ஏய் சும்மா இருடி, கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொமான்ஸா? ஏன் கூட தானே? உன் கூட இல்லடி. அப்போ யார் கூட? அப்புறம் யார் கூட? ஏய் உன்னால சொல்ல முடியாது. அப்படி சந்துக்கு சிந்து தான் கரெக்ட். ஏய் சும்மா இருடி. தலை கூப்பிட்ட சர்தான். இப்ப இன்சிலோட கேபால்னு கூப்பிடுற, வேணா அழுதுருவேன். இவட்ட சொல்லு, இவதான் மாமா பொண்ணு, பாம்பேல இருந்து டார்ச்சர் பண்றதுக்கு வந்திருக்கிறான். சொல்லு, நான் சந்தியாவை எவ்வளவு லவ் பண்றேன், அவளுக்கா எவ்வளவு உருகுறேன், அவளுக்கா எவ்வளவு கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சொல்றேன் கேபால். சந்தியாவா? அவ யாரு? அவதாண்டி என் பட்டத்து ராணி, என் தேவதை. தேவையில்லாம நீ மனசுல ஆசை வளர்த்து தெரியாத. நீ எப்போ ஊருக்கு போறன்னு அதை மட்டும் சொல்லு. வட என்னடா இவ்வளவு வீட்டா இருக்க? சந்தியாவா? யாரவ ஏ ரூட்ல கிராஸ் பண்ற? வரேண்டி. சாரி சாரி சந்தியா, நீ வரத பார்க்கல. சந்தியா நீ வேணா ஒய்ஃபோட சாரியை கட்டிக்கோ. புது சாரி கட்டிட்டு போனா அம்மா கேட்க மாட்டாங்களா? அதனால என் ட்ரெஸ் காஞ்ச உடனே நான் அதையும் போட்டுக்கிறேன். சரி சரி, உள்ள வா வா சந்தியா, போய் தலை தவட்டிக்கோ.
போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே. I love you, Sandhya. I love you. I really love you, Sandhya. சிந்து அது போற பாரு, அவதான் சந்தியா. ஓ, இவதான் சந்திரோட லவ்வட கேபால். சிந்து நீ பாம்பேல இருந்து சிடி கொண்டு வந்தல, அத கூட நான் பாத்து தரேன். சிடி எதுக்கு, பிராக்டிக்கலாவே சொல்லி தரேன். பிராக்டிக்கலா? நான் ரொம்ப லக்கி பாய். பெரிய படிப்பு புலியோ, அதான் சந்திர மயங்கி கிடக்குறானா? ரகுநாத் எம்எஸ்சி எம்ஃபில் டியூஷனுக்கு பெரிய ஆளுதான். சார், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, சீக்கிரமா டியூஷன் முடிச்சிருங்க. மாமா பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். சந்தியா பத்தத தப்பா பேசுன, அவளை கொன்றுவேன். நீ விழுந்து விழுந்து காதலிக்கிற, அங்க சந்தியா வாதியார் மடியில விழுந்து கிடக்குறா. சந்தியா பத்தி எனக்கு தெரியும். வாடி சந்தியா, ஒரு நிமிஷம். சந்தியா, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் கேக்குறத வச்சு நீ என்ன தப்பா நினைச்ச கூடாது. போய் சொன்னேன், பிரச்சனை ஆயிடும். நீ அந்த வாதியா ரகணும், நீ அந்த வாதியா ரகணத்தோட ஏதோ தப்பா இருக்கிறதா சொல்றான். சொல்லு சந்தியா, அது பொய்யும் சொல்லு, அது உண்மை இல்லைன்னு சொல்லு. சந்திரு, அவசரப்படாத. பாவம், இவ நல்ல பொண்ணு, நான் தான் கிட்ட பொண்ணு. இவ பார்த்தது உண்மைதா? இதுக்கு மேலேயும் உண்மை சொல்லலன்னா நீ இவ்வளவு தப்பா புரிஞ்சுப்ப என்ன? சந்தியா, நீ என்ன,
நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உன் மனசுல பதிஞ்சிருச்சு. அதான் பிரச்சனை. நீ நினைக்கிற மாதிரி பிளஸ் ஒன் படிக்கிற வரைக்கும் நானும் நல்ல பொண்ணாதான் இருந்தேன். உங்க அப்பா வீட்லயே இருக்கேன்னு சொன்னாரு, வெளியே போயிட்டார் போல இருக்கு. ஆமாமா. என்னடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. அட பாவி. யோ யார் யாவ என்னடி கோயிலுக்கு போயிட்டு ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிக்கிறீங்க? இது அநாகரிகமா தெரியல? எதி அநாகரிகம்? ஒரு குடும்பம் நடத்துற வீட்ல வயசு பிள்ளைக்கு அப்பாவா இருந்துட்டு எவ்வளவு கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறியா? இதான் அநாகரிகம்? என்னது குடும்பம் நடத்துற வீடா? இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது நானு, கரண்ட் பில் கட்டுறது நானு, இந்த வீட்டுக்கு பூரா செலவு பண்றது நானு. என்ன பார்த்து கேள்வியா கேக்குறேனே? என்னைய பைத்தியக்காரத்தனமா பேசுற? பொம்பளை என்ன வீட்டு பாத்துக்கணும், ஆம்பளை என்ன செலவு பாக்கணும், இத போய் கணக்கு போட்டு பேசுற? யோ போயா? ஏமா போகாத, செல்லம் நில்லு. என்னடி ஓவரா பேசுற? விடு விடு. அண்ணா நாள் போய்ட்டா? அப்பா விடுப்பா. விடியா? விடுப்பா. அம்மா மேல கை வச்சோ, நடக்கறதே வேற. ஓ அவ்வளவு பெரிய மனுஷ ஆயிட்டியா? விரல் நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டியா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன மிரட்டி பாக்குறீங்களா? யோ நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஓ அப்படியா? நான் யோக்கியமா இல்ல, நான் பண்றதெல்லாம் தப்பு அப்படிதானே? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஜெகஜோதியா குடும்பத்தை நடத்துங்க. நான் வரேன். வர்றதுன்னா வரவே மாட்டேன். எங்க அம்மா வீட்டை விட்டு போனதுல இருந்தே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க அம்மா வீட்டு வேலை பார்த்துதான் என்ன படிக்க வச்சாங்க. நானும் நல்லா தான் படிச்சேன், ஆனா எனக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் சரியாவே வரல. அப்பதான் டியூஷனுக்கு போகணும்னு. ஏய் யார் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், காலேஜ் ஸ்டூடண்ட் பேசிட்டு இருக்கேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. சார் சும்மா பேசிட்டு தான். வண்டி எடுத்துட்டு போயா? ரோட்ல நின்னுகிட்டு லவ் சூடு. ஓகே. ஏமா உனக்கு தனியா சொல்லணுமா? கிளம்பு கிளம்பு. அப்படியே வீட்ல கடுகா கொடுத்துட்டு வந்துறது. நடந்தத பாதி சொல்லிட்டு மீதி சொல்லாம போட்டாலே. மீதியே நான் சொல்றேன். சந்தியா டியூஷனுக்கு போனா வாத்தியாருக்கு பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அடுத்து என்ன? கல்யாணம் தான். ஏய் நீ எதுவா இருந்தாலும் என் சிஸ்டர் கிட்ட கிளியரா பேசிக்கோ. மஞ்சு அண்ணா, இது என் ஃப்ரெண்ட் ஜான், இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட். சொல்லுங்க. இப்பெல்லாம் லேடிஸ் இன்டஸ்ட்ரியலிஸ்டா வந்துட்டு இருக்காங்க. நீங்க நல்ல கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சாரி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் கிளம்புறேன். ஆக்சுவலா மேடம், போல்ட்ரி ஃபார்ம் கோழி பண்ண உங்களுக்கு அவுட்டர்ல ஏதாவது லேண்ட் இருக்கா? அவுட் ஆஃப் சிட்டில எதுவும் இல்ல. வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா? காஸ்மெட்டிக்ஸ் லேடிஸ்க்கு ரொம்ப பொருத்தமான பிசினஸ். பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். அது எல்லாத்துக்கும் லக்கு வேணும். காஸ்மெட்டிக்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். எப்படி சொல்றீங்க? மச்சத்தை வச்சு தான் சொல்றேன். மச்சமா? இங்க இங்க கொஞ்சம் இதுதான். இத பாருங்க, இந்த மச்சம் தான் உங்களுக்கு யோகம். வேற எங்கயாவது இருக்கா? அது வந்து பின்னால திரும்புங்க பாப்போம். ஆக்சுவலா சுக்கிரமேட்ல இருக்க வேண்டியது சந்திரமேட்ல இருக்குது. இந்த மச்சம் மட்டும் இங்க இருக்கு பாத்தீங்களா?
இந்த இடத்துல இருந்திருந்தா அது ஒரு யோகம். இதே வந்து உங்களுக்கு இந்த சென்டர்ல இருந்திருந்தா ரொம்ப யோகமா இருந்திருக்கும். இப்ப சொல்ற மேடம், இந்த பின்னாடியும் முன்னாடியும் சேர்ந்து உங்களை எங்கேயோ உச்சத்து கொண்டு போக போகுது, அதுக்கு நான் கேரண்டி மேடம். ரியலி? நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நான் உங்களை மீட் பண்றேன். டே ஆஃப்டர் டுமாரோ என் பிரதர் வந்து ஊர்ல இல்ல, அவர் வந்ததும் we will meet. இல்ல, டே ஆஃப்டர் டுமாரோ ரொம்ப நல்ல நாள், நீங்க சைன் பண்ணிட்டாக்க நம்ம மெட்டீரியல் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்டே உங்களை பார்த்து என்னடா நம்ம ஒய்ஃப் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாளேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. நிஜமா? நிஜமா? வா. கண்டிப்பா. எனக்கு அதுதான் வேணும். டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ வாங்க. வெரி குட், வெரி குட். இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆனா போதும். உங்களுக்கு சூப்பர் ரிலீஃப் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அதுதான் வேணும். ஓகே, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ வில் கம் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே. ஓகே. பை. சந்திரு, நீ இப்படியே சாப்பிடாம இருந்தா அந்த ப்ரொஃபஸரும் சந்தியாவும் லவ் பண்றத நிறுத்திடுவாங்களா? ஏய், திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காதடி. வெரி சிம்பிள் மேட்டர் சந்திரு, ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்றாங்க, அடிக்கடி பார்த்து ரொமான்ஸ் பண்றாங்க, அத ரகசியமா வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத கேட்க மாட்டியா சந்திரு? சந்திரு, நீ இன்னும் எனக்காக அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? நீ இன்னும் வாதியார் லவ் பண்றியா? வாதியார் தான் என்ன லவ் பண்றாரு? வாத்தியார் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லன்னா நானும் எங்க அம்மாவும் நடுத்தெருவுக்கு வந்திருப்போம். அதே நேரத்துல அவர் இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுத்ததே ஏன் தப்புதான்? அந்த தப்பு செஞ்ச பாவத்துக்காக என் லைஃப்ல லவ்வும் கல்யாணமும் எதுவுமே வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே நீ காதலிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. தயவு செஞ்சு இனிமே நம்ம மீட் பண்ணவே வேண்டாம் பிளீஸ் சந்திரு. சந்திரு, உனக்கு ஒரு அருமையான பொண்ணு கிடைச்சிருக்கா, அவளையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மறந்துற. ஒரு நிமிஷம் சந்தியா, உன்ட்ட நான் பேசணும். நான் தான் என்ன பத்தி எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேனே, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு சந்திரு? நீ தப்பு பண்ணத ஹானஸ்டா ஒத்துக்கிட்டேன், ஆனா நீ ஏன் தப்பு பண்ணன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாத்தியார் அப்படி பிஹேவ் பண்றப்போ நீ ஏன் அப்போஸ் பண்ணல தெரியுமா? அவர் மேல நீ வச்சிருக்கிற நன்றி உணர்வு, விசுவாசம், இதெல்லாம் தான். காதலிக்க தகுதி இல்லைன்னு நீ ஏன் நினைச்சுக்காத? எப்ப எல்லாத்தையும் நீ ஒத்துக்கிட்டியோ, அதை விட பெரிய தகுதி தேவையே இல்லை. ஐ லவ் யூ சந்தியா. சந்திரு, ஐ லவ் யூ சந்திரு, ஐ லவ் யூ. நோ, அவ யாரு உன்னை காதலிக்க? நீ என் லவர்னு அவனுக்கு தெரியாது சொன்னியா? எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னியா? நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னியா? சொல்லிட்டேன் சார், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்சோ சந்திரு என்ன ஹானஸ்டா காதலிக்கிறான்? பெரிய ஹானஸ்ட். அவன் உனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தானா இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டானா? என்ன பண்ணா உனக்கு?
உங்க அம்மாவை நீ நடுத்தரல நிக்கும்போது அவதான் வந்து காப்பாத்துறானா? நான் எதையுமே மறக்கல சார். ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? இன்னேரம் நான் உன பிரெக்னன்ட் ஆகிருந்தா அந்த சந்திரன் உன்னை ஏத்திட்டு இருப்பானா? இல்ல நீ தான் இப்படி வந்து கேட்டுட்டு இருப்பியா? சந்தியா, உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டேன். எதுக்கு? நான் என்ன உடம்பு வெறி பிடிச்சவனா? இல்ல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தொட்டது நீ என்ன கிடைச்சிட்டேங்கிற கேரண்டிக்காக தான். அந்த கேரண்டியை நான் பண்ணிட்டேன். இங்க பாரு, இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப் கேரண்டியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, கொஞ்சம் கொஞ்சமா நடந்த தப்பு முழுசா நடக்கணும். நீ சந்தியாவா முழுசா மாறணும்னா உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஐயோ பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் வர மாட்டேன். வர மாட்டேன். நான் வர மாட்டேன். உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நல்லா பாத்துக்கோ, இத பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ண. இப்ப சொல்லு சந்தியா, வர மாட்ட? இந்த பாரு, நான் ஒன்னும் பிளாக்மெயிலரோ கிரிமினலோ கிடையாது. நான் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் எடுத்தேன். நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். அப்புறம் உன் மனமும் போயிடும், என் மனமும் போயிடும். நீயும் சூசைட் பண்ணிக்கணும், நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத விட்டு எனக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு நான் சொல்ற கெஸ்ட் ஹவுஸுக்கு நீ வரணும். சேர்ந்து வாழலாமா சேர்ந்து சாகலாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. டே மச்சி, சொல்ற நீ சொன்ன மாதிரி இந்த மாத்திரை வொர்க் அவுட் பண்ணுமாடா? என்ன அப்படி கேக்குற? அது இம்பார்ட்டன்ட் மாத்திரை, வயாக்ரா மாதிரி 10 மடங்கு வேலை செய்யும்டா. சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு கொந்தளிச்சிருவாங்க. ஏய், அந்த மாதிரி மாத்திரை இந்தியாவிலே கிடையாது, நான் உனக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச் மச்சி. இன்னைக்கு என் பிளான் சக்சஸ். ஹலோ. ஹலோ. பாருங்க, நீங்க கேட்ட காஸ்மெட்டிக் டீடைல்ஸ், ஹேண்ட் ஓவர் பிளான்ஸ். ஓகே. காஃபி குடிங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க. எப்பவும் அழகு பொருள் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் உங்களை மாதிரி தான் அழகா இருப்பாங்க. நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. I'll just come. என்ன அப்நார்மலா இருக்கீங்க? I'll take rest. Okay? Please. மேடம் பாத்து, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேணாம், நீங்க உட்காருங்க, நான் போயிடுவேன். Please.
வெளியில உட்கார்ந்து வெயிட் பண்ணவா வந்த. உங்க உடம்புல ஏதோ பெயின் இருக்கிற மாதிரி தெரியுது. மஞ்சு 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 நான் வேணும்னு தோணுதில்ல மஞ்சு மஞ்சு சொல்லு நான் வேணும்னு தோணுதில்ல இங்க இருந்து போங்க சொல்லு மஞ்சு நான் வேணும்னு தோணுதில்ல சொல்லு மஞ்சு ப்ளீஸ் நீ வெளியே போ சொல்லு மஞ்சு 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 நான் வேணும் தோணுதில்ல மஞ்சு 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 கரெக்டா மஞ்சு 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 நேச்சுரலுக்கு அகேன்ஸ்டா இருக்க கூடாது ஏய் மஞ்சு உன் உடம்பு எவ்வளவு பரவசமா இருக்குன்னு எனக்கு தெரியும் மஞ்சு மஞ்சு பரவசம் எனக்கு தெரியுது மஞ்சு ப்ளீஸ் ஏய் மஞ்சு மஞ்சு உனக்கு என்னாச்சு என் புருஷன் ரொம்ப நல்லவர் நான் தான் சந்தேகப்பட்டேன் அந்த பாவத்துக்கு தான் இதெல்லாம் நடக்குது மஞ்சு என்ன மஞ்சு காஃபில நீ என்னத்த கலந்த மாத்திர இன்னொரு மாத்திரை இருக்கா இன்னொரு மாத்திரையா பவர் பத்துலயோ Get up from here. வித்தியாசமான கரெக்டரா இருக்கல ஏய் நீ ஏன் இங்க வந்த ஏன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யாரை கேக்கணும் இது உன் வீடு இல்ல நீ தான் சொன்னியே ரங்கநாயகியாஸ் இந்த காஃபியை குடிங்க ரிலாக்ஸா இருங்க கடவுளே இந்த மாத்திரை வேலை செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்
சாரி மஞ்சு, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். உண்மையிலேயே என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் வேணும்னா உனக்கு சாரி கட்டி விடட்டுமா? ஐயோ ஆசைய பாரு. சரி ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமா, உங்க கை என் மேல படக்கூடாது. சாரி கட்டி விடுறீங்களா? கை படாம சாரி கட்டி விடணுமா? ஆமா. ஓகே டன். சரி குடு. கை படக்கூடாது. கை படாம தானே. கை 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 படக்கூடாது. எப்படி கைப்படல போதுமா? கை கைப்படக்கூடாது. படாது, வாய் தான் படும். பற்றிக்கலாம் சாப்பல. நீ போட்டு குடிக்கிற காபி குடிக்கிறதுக்கு நான் என்ன கேணம்? சமய காரி கூட காபி போட்டு தருவா, வேலை காரி கூட வீட்டை க்ளீன் பண்ணி தருவா, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. இனிமே நீ தேவையில்ல, போடி வெளியா. நீங்க உங்களுக்கு மேல இவ்வளவு கோபம்? எங்க பார், ஒன்ஸ் உனக்கும் எனக்கும் இல்லன்னு ஆயிடுச்சு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணாத. இனிமே இங்க இருந்த மரியாதை கெட்டுரும், போடி வெளியா. இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம். ஐயோ போடி, நான் பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். சொல்றல, போடி வெளியா. ஐயோ மூஞ்ச பாக்கவே பிடிக்கல, போ. எனங்க போடி. ஐயோ போய் தொல. ஐயா பணமா பண்ணுங்கயா, உதவி பண்ணுங்கயா, பணமா உதவி பண்ணுங்கயா. தில்ல வலிக்கு தூக்கிட்டு போனியா, தில்ல வலிக்கு தூக்கிட்டு போனியா. ஐயா காதாய்ச்சிக்கு காசு கேட்கறாங்கயா, காதாய்ச்சி காசு கேட்கறாங்க. அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே, என் நண்பன் திடீர்னு செத்து போயிட்டானா, செத்து போயிட்டானே. தில்ல வலிக்கு போகுண்ணே, காதாய்ச்சிக்கு காசு அதிகமா கேட்கறாங்கண்ணே. கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். உதவி பண்ணுங்கண்ணே, உதவி பண்ணுங்க அண்ணே. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, மொத்த செலவு நீங்களே கொடுப்பீங்க பிறகுண்ணே. அண்ணே தில்ல வலிக்கு கொண்டு போனா, ஊருக்காரங்களா அங்க வெயிட் பண்றாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஹாஃப் அன் அவர்ல உனக்கு சாம்பல் தரேன். ஹலோ சார், இங்க ஒரு அனாதை பொண்ணு இருக்கு, நீங்க ஒரு அமரர் ஊர்தி அனுப்பிச்சீங்கன்னா நான் உடனே ஒரு பாடி அனுப்புறேன் சார, அதை எரிச்சு சாம்பலா கொடுத்துருங்க, அவ்வளவுதான் சார். எங்க போனானுங்க? நாம நினைச்சது சரியா தான் போச்சு, எல்லாம் ஃப்ராட்கார பசங்களா இருக்கிறானுங்க.
நீங்க இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும்டா சார். என்னைக்கு நான் வேலையை விட்டு வந்தனோ அன்னையிலிருந்து படாத பாடு சார். வினவன கேட்டுப்பாரு சார், சோர் தள்ளி இல்லாம கஷ்டப்பட்டேன் சார். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் கொடுத்த வேலையை நீங்க ஒழுங்கா செய்யாம ஊரை சுத்திட்டு இருந்தீங்க. சரி, வெளியில போயாவது நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு மோசமான நிலைமை. 5000 பணத்துக்காக படாத பாடு பட்ட சார். வேணும் 5000 அதிகமா பண்டாட்டி இவனை வீட்டை விட்டு துரத்திட்டா சார், துரத்திட்டா சார். என்னப்பா நீங்க? சரி, இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு நாளையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு வர பாருங்க. வந்துடும் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், நன்றி சார். காலையில கம்பெனி அழைச்சிட்டு வந்துருயா, நீங்க போங்க ஐயா, போங்க ஐயா, போடுங்க ஐயா, ஆவுட்டுங்க ஐயா. நல்லா இருக்கட்டும், ரொம்ப நல்லவர் தான் மச்சா. ஹலோ சந்திரு, நான் சந்தியா பேசுறேன். ஆ சொல்லு சந்தியா. சார், என்ன பிளாக்மெயில் பண்ணி ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாரு. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. என்ன நீங்க தான் ரகுநாத் ரோய்ஃபா? ஆமா. நீங்க யாரு? என் பேர் சந்திரு, சந்தியோட லவ்வர். ஓ, உட்காருங்க. உங்க புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? சந்தியா பிளாக்மெயில் பண்ணி உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போயிருக்கான். அந்த கெஸ்ட் ஹவுஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியாது. கெஸ்ட் ஹவுஸ் சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதுவா இருக்கலாம். வாங்க போலாம். சாரி சந்தியா, எல்லாரும் அனுபவிச்சுட்டு ஏமாத்துறதுக்காக தான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஆனால் நான் கூட வாழணும் தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு ஓடுறதுக்காக இல்லை. நான் செய்யறது தப்பா சந்தியா? இல்லை சார். உன்னை ஒய்ஃப் ஆக்கிறதுக்காக தான் இந்த இடத்த கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க விருப்பம் என்னவோ அதுதான் ஏன் விருப்பமோ. இதையும் நீங்க செல்போன்ல எடுக்க போறீங்களா? ஐயோ சந்தியா, என்ன அவ்வளவு மட்டமா நினைச்சியா? உன் கூட லைஃப் லாங் இருக்கணும் தான் எடுத்து வச்சேன். இனிமேல் எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் சந்தியா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தியா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ப்ளீஸ் சந்தியா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் சந்தியா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடன்னு சொல்லு. ப்ளீஸ் மன்னிச்சிட்ட சார். Oh.
ரகு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு சந்தியா, இன்னொரு தடவை சொல்லு சந்தியா. ப்ளீஸ் ரகு. சந்தியா, இப்பதான் நீ எல்லாவும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சந்தியா. இது போதும் சந்தியா, உன் காதல் எனக்கு கிடைச்சிருச்சு. சார் சார்னு சொல்லியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டிய. உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீதான் என் வைஃப், என் லவ், என் வாழ்க்கை எல்லாமே நீதான். நீ ரகு ரகுன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு தெரியுமா சந்தியா? என்னை விட்டு போகாத, என் கூட வேறு சந்தியா. நீ எனக்கு வேணும் சந்தியா. ஏய் சந்தியா, ஏய் சந்தியா, என்ன பண்ற? சந்தியா, சந்தியா, ஏய் சந்தியா, சந்தியா, ஏய் சந்தியா, என்னை விட்டு போயிடுவியா நீ? போடுற, என்னை விட்டு போவியா சந்தியா? நீ எனக்கு தான் சொன்ன கேளு, நீ எனக்கு தான் சொன்ன கேளு. சார் சொல்லாத, சார்னு சொல்லாத, சார் சொல்லாத. அங்க மட்டும் ரகு சொன்ன, அங்க மட்டும் சொல்லியே, என்னை விட்டு போயிடுவியா? என்ன விட்டு போயிடுவியா? என்ன ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு. அங்க மட்டும் ரகுன்னு சொன்னல, இப்ப சொல்லு, இங்க சொல்லு, ரகுன்னு சொல்லுடி. ரகு சொல்லு, சொல்லு, ரகு சொல்லு, ரகுன்னு சொல்லுடி, ரகுன்னு சொல்லுடி, ரகு சொல்லு, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லுன்னு சொன்ன. ஏய் அவங்க கூட போகாத, அவன் பின்னாடி போய் நிக்கிற. ஏய் சொல்லுடி. ஏன் சொல்ல, உன்னதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த தியாகி. நீ எல்லாம் ஒரு வாதியாரடா, போறோம் போ. ஏய் உனக்கு இவ கேக்குதா? என்னடா நடந்துக்க மனசுல? காப்பாத்துனா, காப்பாத்துனா, சந்தியா. உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன். சந்தியா வேணும் தரியா, 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 எனக்கு சந்தியா வேணும் தரியா, எனக்கு சந்தியா வேணும். Oh, my God.
சார். சந்தியா வருவா, 5 மணிக்கு டியூஷன் வருவா. சார், எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அஞ்சு மணிக்கு சந்தியா வருவா, டியூஷனுக்கு வருவா, டியூஷனுக்கு வருவா. நீங்கள் சார் பத்திரமா பார்த்துக்கோங்க. சஞ்சய் சந்தியா நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க. சந்தியா வந்துருவா. சந்தியா